மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல போறேன். பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்துச்சா, அந்த வடை சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த வழியாக வந்த காக்கா, பறந்து வந்த காக்கா வடையை தூக்கிட்டு போயிடுச்சான். ஐயையோ வடை போயிடுச்சே அப்படின்னு பாட்டி ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப நரி அந்த பக்கம் வந்து என்னவா பண்ணுற, என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு பார்க்க பாட்டிக்கிட்ட கேட்டுச்சான். காக்கா வடையை தூக்கிட்டு போயிடும்னா, காக்கா நீ ரொம்ப சோகாக பாடுற, எங்கே பாட்டு பாடு அப்படின்னோடனே காக்கான்னு கத்துச்சா, வடை கீழே விழுந்துச்சா, நரி எடுத்து கொடுத்துச்சா. இது கதை. இதை வந்து நமக்கு இப்படி தான் சொல்கிறதுக்கு நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதே கதையை ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டாங்க, அவ்வளோதான். எங்கிட்ட இருந்தோ ஒரு நரி அந்த பக்கம் வந்துச்சு, அவ்வளோதான். திடீர்னு காக்கா வந்து காக்கா அப்படின்னு பாடுது, வடை கீழே விழுகுது, இதையே எடுத்துகிட்டு போய் கொடுக்குது, காக்கா வாயில் எப்படி வடை வந்துச்சு இப்படின்னு மாற்றி மாற்றி இந்த கதையை சொன்னால் ஆனாலும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுதான் நான் லீனியர் நெரேட்டிவ் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது, ஒரு கிரியேட்டருக்கு வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ராஜாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க, ராஜாவோட அட்வைசர் ஒரு மந்திரி இருந்தார், நாட்டை எப்படியாவது அவர் தான் பிடிக்கணும்னு தான் ராஜாவோட ரெண்டு பிள்ளைங்களையும் தண்ணியில் பிரித்து விட்டார். தூங்கத்தோட அந்த பசங்க பெருசாக வளர்ந்து எப்படி மறுபடியும், இதுதான் வந்து இம்சையரசன் புலிகேசி கதையும் இதுதான், பாகுபலி கதையும் இதுதான், மெர்சல் கதையும் இதுதான், அப்படி வச்சுக்கலாம். பேசிக்காக சொல்லணுன்னா அதுதான். அண்ட் பட் இதையே வந்து நான் லீனியராக சொல்லணுன்னா வேறு மாதிரி சொல்லி ஆகணும். இந்த பசங்களை முதல்ல காமிச்சாகணும், ராஜா காலத்தை காமிச்சாகணும், மந்திரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ காமிச்சாகணும், இந்த பசங்க மறுபடியும் எப்படி லிங்க் ஆகிறாங்க காமிச்சாகணும், இப்படி மாற்றி மாற்றி சொல்லி வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்ததை நமக்கு கண்ணு முன்னாடி காமிச்சு கடைசியாக ஒரு புள்ளியில் இவங்க எல்லாரும் எப்படி வந்து இணையிறாங்க அப்படின்றது கதை சொல்கிறதும் திரைக்கதையில் ஒரு யுக்தி தான். அந்த மாதிரி தமிழில் வெளியான சில பிரமாதமான நான் லீனியர் நரேட்டிவ்ஸ் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண போகிறேன், ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஒரு சினிமாவை பற்றி கற்றுக்கணும், வித்தியாசமான படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படங்கள்லாம் நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். இதில் சில படங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சில படங்கள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் இது எல்லாமே மஸ்ட் வாட்ச். லெட்ஸ் பிகின். இந்த நான் லீனியர் நரேஷன் அப்படின்னு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஜப்பானிய டைரக்டர் அக்கிரோ குரோசாவாட்டிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து இந்த ரஷமான் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை படத்தில் வச்சுருப்பார். அவர் படத்தில் ஒரு கொலை நடந்திருக்கும், அந்த கொலை யார் பண்ணாங்க அப்படின்றது நாலு பாயிண்ட் ஆஃப் வியூ, நாலு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கதையை கொண்டு போவார். அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஒரு பாயிண்ட்டில் யார் தான் உண்மையான கொலையாளி அப்படின்னு இந்த படத்தோட இறுதியில் கண்டுபிடிப்பாங்க. இது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, உலக சினிமாவுக்கே இந்த கதை சொல்கிற யுக்தியே வந்து புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் 1950களிலே ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க, ஏவிஎம் எடுத்த அந்த நாள் அப்படின்ற ஒரு படம், சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தது. இந்த படத்தில் இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எடுத்த உடனே ஒரு கொலை நடந்துடும், ஒரு அவர் தான் ஹீரோ, அந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில்தான் வந்து அந்த கதையே ட்ராவல் ஆகும். ஸோ அவங்க சொல்கிறப்போ மறுபடியும் ஹீரோவோட அவங்களோட அவங்க வாழ்க்கைக்கும் ஹீரோவுக்கும் நடந்த சம்பவங்கள் வரும். ஏ பி இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடந்த ஹீரோவுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து யார் கொலையாளி அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு பிரமாதமான படம் அந்த நாள். கமர்ஷியலாக இந்த படம் அந்த டைமில் மக்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, பட் இருந்தாலும் அந்த நாள் அப்படின்றது இன்றைக்கி பார்த்தாலும் ஒரு விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அந்த நாள் ஒரு பக்காவான நான் லீனியர் நரேட்டிவ் ஸ்க்ரீன் பிளே. லிஸ்ட்டில் அடுத்து எனக்கு நான் லீனியர் நரேஷன் அப்படின்னு ஒன்று ஞாபகத்துக்கு வர படம், ரெண்டு படங்கள், ரெண்டுமே ஒரே டைரக்டர், தியாகராஜன் குமாரராஜா அவர்கள் இயக்கிய ஆரண்ய காண்டம் அண்ட் சூப்பர் டீலக்ஸ். இதில் ஆரண்ய காண்டம் படம் வந்து இன்றைக்கும் பார்த்தா அது ஒரு சூப்பரான படம், பிரமாதமான ஒரு படம். ஏன்னா இந்த படத்தில் வெவ்வேறு காலகட்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே தான் நடக்கும். அந்த சின்ன ஏரியாவுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஒரு சொத்தெல்லாம் இழந்து எப்படியாச்சும் சொத்தை மீட்டுணும் அப்படின்னு வர அந்த கொடுக்காப்புள்ளி அப்படின்ற ஒரு கேரக்டர், அப்புறம் பசுபதி அவருக்கு ஒரு இது, அப்புறம் சப்ப, அப்புறம் அங்கே இருக்கிற பொண்ணு, அப்புறம் அங்கே இருக்கிற டான், இவங்க எல்லாருக்கும் ஒரு நீடு இருக்கும். அந்த நீடுக்காக அவங்க எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த கதை முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் போய் எப்படி எல்லாமே லிங்க் ஆகி எப்படி யார் இதில் ஜெயிக்கிறா அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆரண்ய காண்டம் அப்படின்ற படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது, பட் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆரண்ய காண்டம் போய் பாருங்கள். கொஞ்சம்
என்னடா அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்லாம் தோணும். பட் இந்த படத்தை தாராளமாக ரெண்டு வாட்டி பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் லீனியர் நரேஷனில் மஸ்ட் வாட்ச் ஆரண்யகாண்டம். அடுத்த படம் சூப்பர் டீலக்ஸ். ரீசெண்டாக பார்த்து வியக்க வைத்த ஒரு படம், திருப்பி நான் ரெண்டாவது தடவை பார்த்தப்பையும் பா என்ன படையா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்ச ஒரு படம் சூப்பர் டீலக்ஸ். இதுவும் வந்து ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லியிருப்பாரு. டுவர்ட்ஸ் த எண்டு வேணால் இந்த படம் நிறைய பேருக்கு ஒரு கன்வின்சிங்காக இல்லாமல் எல்லாம் போயிருக்கும். பட் படம் ஃபுல்லாக ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அண்ட் திருநங்கையாக வந்த ஒரு அப்பா அண்டு வந்த ஒரு அப்பா, அதை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது. அப்புறம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போலீஸ்காரன், எவ்வளோ ஒரு மோசமான ஒரு போலீஸ்காரன், அம்மா வந்து ஒரு கில்மா படத்தை நடிச்சிட்டான்றதை தெரிஞ்சு அம்மாவை எப்படியாச்சும் கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஓடுற ஒரு பையன், இந்த உலகத்தில் சாமி தான் தம்மளை காப்பாற்றுச்சு அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த பையனோட அப்பா, இப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு கம்ப்ளீட் இடியாப்ப சிக்கல் ஸ்டோரியை ரொம்ப அழகாக தனித்தனியாக காமிச்சு அது எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்டில் எடுத்திருப்பார் தியாகராஜன் குமாரராஜா அவர்கள். பிரமாதமான படம், எனக்கு இன்றைக்கி தெரிஞ்ச வரைக்கும் அந்த படம் எப்போ பார்த்தாலும் வியப்பாகவே இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த அவங்களோட வசனங்கள் ஆகட்டும், அவங்க செய்கிற செயல்கள் ஆகட்டும், எல்லாமே வியப்பாக இருக்கும். இப்போ பார்த்தாலும் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ சூப்பர் டீலக்ஸ் மறக்காமல் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த நான் லீனியர் நரேஷன்கா. லிஸ்ட்டில் அடுத்த நான் லீனியர் நரேஷன் அப்படின்னா நிச்சயமாக கமல்ஹாசன் அவர்களுடைய விருமாண்டி படத்தை நிச்சயமாக சொல்லி ஆகணும். இதில் விருமாண்டி அப்படின்றவன், அதுக்கப்புறம் கொத்தாளத்தேவர். கொத்தாளத்தேவருக்கு விருமாண்டியோட அந்த நிலத்தில் இருக்கிற தினம் மேலே ஆசை. ஸோ நம்ம விருமாண்டிக்கு கொத்தாளத்தேவரோட அக்கா அந்த பொண்ணு மேலே ஆசை. ஸோ அதை கொடுத்து கொத்தாளத்தேவர் வந்து எப்படி அந்த நிலத்தை ஆட்டைய போடுறான், அதில் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ ஒரு கொலப்படியை தூக்கி இவன் மேலே போடுறப்போ என்ன நடக்குது, இதுதான் கதை. பட் ஆனால் இதை வேறு மாதிரி கமல்ஹாசன் சொல்லியிருப்பார். கமல்ஹாசன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இந்த குளம் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, நான் எவ்வளோ நல்லவன், கொத்தாளத்தேவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவன் எவ்வளோ மோசமானவன் அப்படின்றப்ப பார்க்குற ஆடியன்ஸுக்குமே ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி மாறிடும். அதுக்கு பிறகு இந்த படம் பிடிக்கிற அந்த ஏஞ்சலா அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டர். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டு இந்த விருமாண்டி. இதுவும் நான் லீனியர் நரேஷனில் தமிழில் வெளியான மிகச்சிறந்த படங்களில் ஒன்று, போய் கண்டிப்பாக பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா. லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் லீனியர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் திரைக்கதையில் ஒரு புதுசாக கிட்டத்தட்ட தமிழ் சினிமாலேயே வந்து புதுசாக சொன்ன ஒரு படம் 12B. கேமராமேன் இயக்குனர் ஜீவா அவர்கள் இயக்கிய 12B. அந்த காலகட்டத்துக்கு அந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறேன். 2003 or 2002 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஒருத்தனுக்கு வந்து பஸ்ஸில் ஏறிட்டால் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், பஸ்ஸை விட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த கான்செப்டே புதுசு. ஸ்லைடிங் டோர்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படத்தோட தழுவல் தான் 12B. பட் தமிழ் சினிமாவுக்கு அது நிச்சயமாக புதுசு. ஸோ அந்த ஹீரோ ஷாம் கேரக்டர் 12B அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறினா அவனுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு போர்ஷனும், பஸ்ஸில் ஏறல பஸ்ஸை விட்டானா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற வாழ்க்கையை ரெண்டுமே சைமுல்டேனியஸாக காமிச்சு ஒரு பாயிண்டில் ரெண்டுத்தையுமே கொண்டு வந்து இணைச்சிருப்பார். அது டேரக்டரோட புதுசாக தரும். பட் படம் ரிலீஸ் ஆனப்போ என்னையா அது ஒன்றுமே புரியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படம், அதே சமயத்தில் அருமையான பாடல்கள். பட் அந்த கதையும் சுவாரஸ்யமான படம். இன்றைக்கி வரைக்கும் அந்த எண்டு அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் நான் லீனியராக வித்தியாசமான ஒரு கான்செப்டை சொன்ன ஒரு படம் இந்த 12B. லிஸ்ட்டில் அடுத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் படம் அப்படின்னு சொல்லுவேன், குரங்கு பொம்மை அப்படின்னு ஒரு படம். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. விதார்த், பாரதிராஜா, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், அதுக்கு பிறகு குமரவேல், இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. சூப்பரான படம். இதில் விதார்த்தோட போஸ்டன் ஒரு கால் டாக்ஸி டிரைவராக இருப்பார். அதற்கு பிறகு பாரதி ராஜா அவரோட அப்பா. ஸோ பாரதி ராஜாவுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு பார்சலை கொண்டு போய் ஒரு இடத்துல போய் சேர்க்கணும். அந்த பார்சல் கொண்டு போய் சேர்க்குற இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ பாரதி ராஜா என்ன ஆகிறாரு, விதார்த் என்ன பண்ணுறாரு, ஒரு குரங்கு பொம்மை போட்ட ஒரு பை, இதுதான் அந்த ஹோல் படத்தோட நாட்டே. அந்த பை விதார்த் கையில் இருக்கும். ஸோ மனுஷன் எப்படிலாம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையாக மாறுறான், எதெல்லாம் வந்து மனுஷனை ட்ரிகர் பண்ணுது, எதெல்லாம் மனுஷனை மாற்றுது, இந்த சொசைட்டியில் எதெல்லாம் பேடாக இருக்குது அப்படின்ற சொசைட்டியோட அந்த பேடையும் மனுஷனோட ரெண்டு சைடையுமே காமிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நான் லீனியர் நரேட்டிவாக இந்த குரங்கு பொம்மை படத்தில். இதுவும் மஸ்ட் வாட்ச் படம், கண்டிப்பாக இது பார்க்கல அப்படின்னா அவ்வளவு த்ரில்லிங்காக விறுவிறுப்பாக போகும். விதார்த் அண்ட் பாரதிராஜா அவர்கள் நித்திலன் அப்படின்ற ஒரு புதுமுக இயக்குநருக்கிய குரங்கு பொம்மை அப்படின்ற படம் மஸ்ட் வாட்ச் நான் லீனியர் நரேஷன்.
லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது நிச்சயமா இந்த படத்தையும் நம்ம சொல்லாம இருக்க முடியாது மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஆயுத எழுத்து சூர்யா சித்தார்த் அண்ட் மாதவன் நடிச்ச ஒரு படம் முக்கியமான படம் தமிழ் சினிமால கமர்ஷியலா இந்த படம் பெரிய அளவுக்கு போகல ஃபெயிலியர் சிட்டிஸ்ல மட்டும்தான் ஓடிச்சு பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ரொம்ப நல்ல படம் அண்ட் சூர்யா பாயிண்ட் ஆஃப் வியூல அதாவது சொசைட்டி வந்து எப்படி சொசைட்டிக்காக போராடணும் அப்படின்ற ஒருத்தன் சொசைட்டிலாம் வேஸ்ட் சொசைட்டியில் நம்ம வந்து திருப்பி தப்பு பண்ணாத சொசைட்டியில் ஜெயிக்க முடியும்னு ஒருத்தன் இந்த ஊரே வேணாம்ப்பா எனக்கு இந்த சிஸ்டமே சரியில்லை நான் எங்கேயாவது ஓடிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒருத்தன் இந்த மூணு பேரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை வந்து இந்த ஏ அண்ட் பிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்போ சி வந்து தானாக வாண்டடாக வழியே உள்ளே வந்ததுனால என்ன நடக்குது இந்த இவங்க எல்லோரும் எப்படி ஒரு கோர்ட்டில் இணைகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த படம் இப்போ பார்த்து ஒரு கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு இப்போ போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த படம் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அட சூப்பராக இருக்கேப்பா அப்படின்னு சொல்ல தோணும் அதுதான் ஒரு படத்தோட எப்பவுமே அந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்த்தாலுமே அட ரொம்ப நல்லா இருக்கே என்கேஜிங்காக இருக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னு சொல்ல வச்சாலே அந்த படம் நல்ல படம் தான் அதனால தான் நாயகன் தளபதி குணா இப்போ நான் சொன்ன பெருமாண்டி இப்போ ஆயுத எழுத்து இது எல்லாமே வந்து இப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து ஆரண்யகாண்டம் கேட்டிங்கனாலும் சூப்பரான படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கையா ஏன்னா அப்பையும் அந்த கதையோட அந்த ஓட்டம்லாம் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணணும் புதுசாக இருக்கணும் ஸோ இதுதான் ஒரு சிறந்த படத்துக்கு உண்டான ஒரு அளவுகோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் தான் செல்வநாயகம் அமைச்சர் தெரியும் சார் லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம சிம்பு நடித்த வானம் இது தெலுங்கு படத்தில் அல்லு அர்ஜுன் நடித்த ஒரு ரீமேக் தான் இதுவும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணம் பேஸ் தான் பணம் தான் இந்த படத்தில் ஒரு பேசிக் விஷயமா இருக்கும் பணம் ஒவ்வொருத்தனுக்கும் எப்படிலாம் தேவைப்படுது ஒருத்தனுக்கு தன்னோட காதலியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு இன்னொரு ஃபேமிலி ஒரு பயங்கர கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு பணம் இன்னொரு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரியான ஒரு பொண்ணு அவளுக்கு எப்படி இருக்குது இந்த சமுதாயம் எப்படி இவங்களெல்லாம் பார்க்குறாங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயத்தை எண்டில் வச்சு அது ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் நான் லீனியர் நெரேட்டிவாக சொன்ன படங்களில் ஒரு ஜனரஞ்சமாகவும் சொன்ன ஒரு படம் இந்த சிம்பு அனுஷ்கா நடித்த வானம் இதுவும் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் இட் மேபி இன்றைக்கும் அந்த படம் எப்படி இருக்கும்னு எனக்கு ஆல்மோஸ்ட் மறந்துருச்சு பட் புதுசாக பார்த்தா நிச்சயமாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்றதுல நோ டவுட் அபவுட் இட் அண்ட் ரொம்ப ரீசெண்டாக நான் பார்த்த நான் லீனியர் நரேஷனில் ரொம்பவே நான் லீனியராக இருந்தது சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான அந்தகாரம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த எல்லா படத்துக்குமே வேறு லெவலில் கொண்டு போய் ஒரு அடுத்த லெவல் அப்படி போய் ஒரு புதுசாக ஒரு ட்ரேட்மார்க்கை ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்குது இந்த அந்தகாரம் அப்படின்ற படம் டைரக்டர் விக்னராஜன் அவர்கள் ஏன்னா இந்த படத்தோட காலங்களே வேறு ஒரு கதை 8 மாதத்துக்கு முன்னாடி நடக்கும் இன்னொரு கதை 8 மாதத்துக்கு பின்னாடி ஸோ பார்க்குறவன் வந்து கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஸ் பண்ணி லாஸ்ட் 12 மினிட்ஸில் நீ பார்த்ததெல்லாம் இதுதான்டா இப்படி தானே வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ டைரக்டரோட கம்ப்ளீட் அது லிபர்ட்டி அதை பற்றின குறைகள்லாம் இருந்தாலும் அந்த அட்டெம்ப்ட் அப்படின்றது புதுசு கம்ப்ளீட்டாக அதையும் வந்து நம்மளை அந்த 2.5 மணி நேரம் அப்படியே உட்கார வச்சது அதுதான் அந்த படத்தோட டைரக்டரோட அந்த ஸ்பெஷாலிட்டி கிரியேட்டிவிட்டியை ஸோ இந்த மாதிரி நான் லீனியர் நரேட்டிவ் பார்த்து நீங்கள் வியந்த படங்கள் அப்படின்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்ட்டில் போடுங்க நிறைய பேர் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ஷேர் ஆகும் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டே